நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இந்த வாரத்துக்கான தலைவர் போட்டியும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த தலைவர் போட்டியில கூட விக்ரமனுக்கு அநீதி நடக்குதுங்க அதே மாதிரியே டாஸ்க்ல மணியண்ணன் வந்து அசிமோட மூக்க உடைக்கிறாரு அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல போறோம் இந்த வாரத்துக்கான தலைவர் போட்டியில யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க நம்மளோட அமுதவானன் மணியண்டன் ஏடிக்கை இந்த மூணு பேரும் தான் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரெண்டு போட்டியாளர்கள் தானா முன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மணியண்டனுக்கு ஆதரவா மைனா கதிரவன் இவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க

முதல்ல களமிறங்குறது மணிகண்டன் அணியில இருந்து கதிரவனும் ஏடிக்க அணியில இருந்து விக்ரமனும் அமுதவானன் அணியில இருந்து அசிமும் களமிறங்குறாங்க போட்டியை பொறுத்த அளவுல செம டஃபா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க கதிரவன் தலையில விக்ரமன் கூட மாற்றதுக்கு ட்ரை பண்றாரு அந்த நேரங்கள்ல நம்மளோட அசிம் வந்து விக்ரமனோட தலைக்கு கூட கொண்டு வர்றாரு கூட வந்து விக்ரமனோட ஹெல்மெட்ல தட்டுது உடனே தலைவரா இருக்கிற தனத்தை பொறுத்த அளவுல விக்ரமன் தலைக்குள்ள கூட போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்றாங்க விக்ரமன் பொறுத்த அளவுல என் தலைக்குள்ள போகவே இல்லைன்னு சொல்றாரு ஆனா மத்த போட்டியாளர்கள் எல்லாருமே விக்ரமன் தலைக்குள்ள போயிருச்சுன்னு சொல்றாங்க

அவங்களாலேயே நிக்க முடியல ரக்ஷிதா வந்து அவங்களால முடிஞ்ச அளவு தாக்கு பிடிச்சாங்க இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதியில நம்மளோட மணியண்ணன் தான் வின் பண்றாரு அந்த வகையில இந்த வார கேப்டனா நம்மளோட மணியண்ணன் தேர்வு செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இதுவரைய தமிழ் பிக் பாஸ்ல யாருமே நாலு தடவை கேப்டன் ஆனது அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அந்த வகையில அந்த பெருமை மணியண்ணனுக்கே சேருது என்னதான் இருந்தாலும் அது அவரோட திறமை அதையும் பாராட்டி தான் ஆகணும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல எல்லா டாஸ்க்லயுமே விக்ரமனுக்கு எதிராக தான் தீர்ப்புகள் வருது இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே இந்த வார கேப்டன் ஆம் அணியண்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இத பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்